எல்லாருக்கும் வணக்கம் நான் மாயா இது நம்மளுடைய பயணம் எல்லாருக்கும் காலை வணக்கம் சிறப்பான காலை வணக்கம் சிவா மேலும் மேலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி மாயாவும் பிரார்த்தனை செய்கிறேன் நிறைய பேர் ஜோதி எத்திட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா மாற்றங்கள் நடந்திருக்குது ஜோதி எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க லக்ஷ்மி கடாச்சமும் வேலை கிடைச்சிருக்கு மாயா அந்த மாதிரி பிள்ளைக்கு வேலையை கிடைக்காது நினைச்ச வேலை கிடச்சிருக்குது இந்த மாதிரி இருந்தாங்க குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்கிட்ட நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அதாவது எல்லோரும் சொல்கிறீங்க இந்த மாதிரி மயா நீங்கள் சொன்னனால தான் நீங்கள் ஜோதி ஏற்றின சொன்னனால தான் இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு ஆனால் அது உண்மை கிடையாது நான் சொன்னனால அப்படின்னு கிடையாது ஆனால் நீங்கள் ஏத்துகிறனால தான் நம்பிக்கையாக ஏற்றுறதுனால தான் அதுவும் சரியா ஒரு கல்லை கொடுத்தா அது தெய்வம்னு தெய்வம்னு பார்த்தா தெய்வம் தான் தெய்வம் இல்லை அப்படின்னு நினச்சா தெய்வம் இல்லை ஸோ நீங்கள் நம்பிக்கையாக அது ஜோதி ஏற்றுறதுனால தான் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடந்திருக்குது சிவா மறுபடியும் சொல்கிறேன் ஜோதி வந்து நம்முடைய ஆன்மாவுக்கு மட்டும் கிடையாது என்னென்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையெல்லாம் சொல்லி வைக்கிறதுக்காக எது வேணும் உங்களுக்கு என்ன வேணும் லக்ஷ்மி கலாச்சி வேணுமா பொண்ணு வேணுமா பொருள் வேணுமா என்ன வேணும் அதை கேட்கறதுக்காக தான் ஜோதி ஷிவா ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கதை தான் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கங்களை பற்றி பேசும்போது இது இந்த கதை ரொம்ப முக்கியம் அதாவது எல்லோரும் தான் வேலைக்கு போகிறோம் எல்லோரும் தான் சம்பாதிக்கிறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் வாழ்க்கை அழகாக வாழ்கிறதுக்கு தானே சம்பாதிக்கிறோம் சம்பாதி 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 சம்பாதிச்சு ஆண்ட்ரில் வந்துட்டு நாம் இல்லாமல் போயிடுவோம் பிள்ளைங்க வாழ்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோமா சொத்து சேர்க்குறோமா இல்லை வந்துட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அந்த வீடுக்கு காசு கட்டுறதுக்காகவே வேலைக்கு போகிறோமா இல்லை ஒரு நிலம் வாங்கியிருக்கோம் அந்த நிலத்துக்கு வந்து காசு கட்டுறதுக்காகவே வேலைக்கு போகிறோமா இல்லை ஒரு கடன் வாங்கிட்டோம் அந்த கடை கடனை அடைக்கிறதுக்காகவே வேலைக்கு போகிறோமா இப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்காக வேலைக்கு போய் சம்மதிக்கிறதுனா அப்போ எப்போ தான் உண்மையாக வாழ போகிறோம் நமக்காக என்னைக்கு வேலைக்கு போக போகிறோம் ஸோ நோக்கங்கள் சரியாக வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக ஆசைப்பட வேண்டாம் ரொம்ப பெருசாக ஆசைப்பட வேண்டாம் இருக்கிறத வச்சு ரொம்ப சிறப்பாக இருப்போம் அதே கொஞ்சம் ஹென்ஹான்ஸ் பண்ணுவோம் ஆனால் அப்பயும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் அதுக்காக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இப்படி பெரிய வீடு கட்டணும் பெரிய நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தேடி போய்கிட்டே இருந்துச்சுன்னா தேடி போய்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையை வாழாம போயிருப்போம் திரும்பி பார்க்கும்போது நமக்கு நாற்பது ஐம்பது வயசாயிருக்கும் என்னடா வாழ்ந்தோம் அப்படின்னு ஆகி போயிடும் ஸோ வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடும் அதனால் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷப்படுங்க குடிக்கிற காஃபிலேருந்து சாப்பிட்ற பிஸ்கட்லேருந்து பார்க்குற இருந்து ரசிக்கிற க ரசிக்கிற தன்மையிலேருந்து எல்லா இடத்துலையும் புது புதுசாக புது புதுசாக வாழ்ந்து பாருங்க அப்போ தான் அந்த வாழ்க்கையை அழகான பயணமாக தெரியும் சிவா எதுலேயும் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறேன் இது கட்டணும் அப்படின்றது மாட்டிக்காதீங்க இப்போ ஒரு நிலம் வாங்கணும் முடிவு பண்ணிங்க கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க அப்புறம் அந்த நிலம் வாங்குங்க இல்லை ஒரு வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க அப்புறம் அந்த கார் வாங்க கடனெல்லாம் வாங்கி போட்டு அப்புறம் அந்த காசு அந்த காருக்கு காசு கட்டுறதுக்காகவே போய் வேலைக்கு போய் வந்து ஒரு டயர்டாகி கலப்பாயி அப்புறம் கட்ட முடியாமல் போயிட்டு இப்படியெல்லாம் மாட்டிக்க வேணாம் ரிலாக்ஸ் ரெஸ்ட் பண்ணுங்கள் மெதுவாக ஒரு ஒரு காயை நவுத்துங்க எல்லா காயும் மொத்தமாக நான் வாழ்க்கையில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் சிவா இல்லை கஷ்டப்பட நான் தயாராக இருக்கேன் மையா எது வந்தாலும் சரி நான் தயார் சமாளிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா கோ ஃபார் இட் ஆனால் திரும்பி பார்த்து ஐயோ எப்படா இது முடியும் எப்படா இந்த பிரச்சனையை முடிப்போம் எப்படா அமைதியாக உட்காருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகே ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிக்கிறாங்க பிள்ளைங்க நம்மலாம் படித்தோம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்புறம் கல்யாணம் ஆகுதுன்னா அப்போ இருபத்தஞ்சி வயசுலேருந்து எனக்கு இப்போ ஐம்பது வயசு அடுத்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தை தாண்டி வந்துட்டேன் இந்த இருபத்தஞ்சி வருஷமும் நான் சாதிச்சது என்ன போனால் வந்தால் பா திரும்பி பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஏன்னா நான் தாண்டின அடி வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன அடியாக தாண்டியிருக்கேன் நான் பெருசு பெருசாக தாண்டி தான் நேரம் நான் காணாமல் போயிருப்பேன் இதை கட்டணும் அதை கட்டணும் இதை சமாளிக்கணும் அதை சமாளிக்கணும் நான் காணாமல் போயிருப்பேன் ஆனால் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன அடியாக தாண்டாலையோ ஓகே உயிரை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கே நம்பிக்கை இருக்குது ஷிவா கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் என்னோடய இந்த வயது காலகட்டத்தில் ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ட்ராவல் பிஸ்னஸ்லாம் நானும் நிறைய ஊர்களுக்கு சுற்றுனேன் நிறைய மக்களை சந்திச்சு நிறைய சாப்பாடு சாப்பிட்டேன் நிறைய இயற்கையை ரசித்தேன் நான் பனி பார்த்ததே கிடையாது ஸோ நான் வந்து மொதல் மொதல் போயிட்டு சிம்லாவில் போயிட்டு பனி அப்படியே கொட்டுச்சு அதை ரசித்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லாம் நிறைய ரசிச்சுறதுனால போன வருஷம் லாக்டவுனில் இருந்து போன வருஷம் மூணாம் மாதம் லாக்டவுன் இல்லையா லாக்டவுனில் இருந்து நான் கண்ண முடி உட்காந்துருக்கும் போது தியானம் பண்ண கூட வாழ்ந்தேன் ஸோ இதெல்லாம் இங்கே இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரேவா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல தயாராக இருந்தேன் ஏன்னா நான் கொஞ்சமாவது அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேனே அதுக்காக நன்றி சொல்கிறேன் அந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நான் இந்த இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு நான் அதை தாண்டி வரதுக்கு ஸோ நிறைய பேர் என்ன நிறைய விஷயங்களை தாண்டாமே வீட்டை விட்டு வெளியாகாமே இது இதை முடிச்சுடுவோம் இதை முடிச்சிடுவோம் இந்த பிரச்சனையை முடிச்சிடுவோம் இந்த கனவுகளை முடிச்சிடுவோம் இந்த இதை நிறைவேற்றிடுவோம் இதை கட்டிடுவோம் அதை காட்டிடுவோம் அதுக்கப்புறம் மரணம் வந்து நின்றோம் தெரியுமா ஸோ அதனால் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷம் வாழ்ந்து பாருங்கள் இந்த வாழ்க்கையை ஒரு அழகான பயணம் நிர்மலாமளா வணக்கம்மா இந்த வாழ்க்கையை ஒரு அழகான பரம ஈஸ்வரியம்மா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கதை தான் அதாவது மூணு பேர் மூணு பேர் ரோட்டு ஓரத்தில் மரம் நடுறாங்க மரம் நடும்போது ஒருத்தர் வந்து குழி வெட்டணும் மரம் நடத்துக்கு குழி வெட்டணும் ரெண்டாவதாக ஒருத்தர் வந்துட்டு மரத்தை கொண்டு வந்து அது ப பிளாஸ்டிக் பையில இருக்கும் இல்லையா மரத்தை கொண்டு வந்து அந்த குழியில் வைக்கணும் மூணாவதாக வரவர் வந்து அந்த குழியை மூடுவார் ஸோ இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு தினமும் மரம் நட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் மூணு பேருமே போகிறவங்க வரவங்களாம் பார்த்துட்டே இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நடுவில் உள்ளவர் ஒரு அதாவது மரம் நடுறவர் வரலையாம் மரம் நடுறவர் வரலையான் ஆனால் அப்பயும் வேலை நடந்துச்சான் ஒருத்தர் குழி ஒன்று நேரம் அப்புறம் வந்து கடைசியாக ஒருத்தர் குழியும் மூடு நேரம் ஒருத்தர் குழி ஒன்று நேரம் கடைசியாக ஒருத்தர் குழி மூடுனாராம் நேரம் அப்போ எப்போதுமே அந்த ரோட்டு வழியாக போகிறவங்க வந்து நின்றுட்டு கேட்டாங்களாம் என்னப்பா எப்போதும் மூணு பேர் வேலை செய்வீங்க ஏன்ப்பா அன்றைக்கி ரெண்டு தான் வேலை செய்வீங்க இல்லை அவனுக்கு உரமும் சரியில்லை அதனால் வரலை அப்படின்னு அப்போ நீ என்னப்பா செய்கிற நான் எனக்கு குழி வெட்டுற வேலை நான் குழி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரான் இன்னொருத்த நீ என்னப்பா செய்கிற நான் குழியை மூடுற வேலை நான் மூடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போ இடையில மரம் நடுறவர் தானே வரல அப்போது மரம் எங்கப்பா மரம் வைக்காமே நீங்கள் குழியை மூடிக்கிட்டு இருக்கீங்களேன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது என் வேலை குழி வெட்டுற வேலை நான் குழி வெட்டிட்டேன் அதுக்காக இன்னொருத்தர் சொன்னாரான் எனக்கு அதெல்லாம் தெரியாது மரம் வைக்கிறான் வைக்கல அது அவன் பிரச்சனை எனக்கு குழியை மூடணும் அதுதான் என்னோட என்னோடய வேலை நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரான் நோக்கமே இல்லை பாருங்கள் எதுக்காக குழி வெட்டப்பட்டுச்சு எதுக்காக குழி மூடப்பட்டுச்சுன்ற நோக்கமே இல்லாமல் அந்த ஒரு வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்களே உங்களை கேட்டு பாருங்க நாம் நோக்கமாக போய்கிட்டு இருக்கோமா என்ன விசேஷமாக போய்கிட்டு இருக்கோம் என்ன தேடி போய்கிட்டு இருக்கோம் என்ன என்ன பண்ண போகிறோம் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்களேன் நீங்கள் எந்த செக்ஷனில் இருக்கீங்க தெரிஞ்சு ஒரு செடி நடுறீங்களா தெரியாமல் ஒரு செடி நடுறீங்களா தெரிஞ்சு ஒரு குழி நோடுறீங்களா தெரியாமல் ஒரு குழி நோடிக்கிட்டு இருக்கீங்களா தெரிஞ்சு குளியை மூடிட்டுருக்கீங்களா அது தெரியாமல் குழியை மூடிகிட்டு இருக்கீங்களா இப்படி உங்களையே நீங்களே கேட்டு பாருங்கள் நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியும் ஆத்மஜோதி போட்டால் ஆன்மா தெளிவாக இருக்கும் நான் தெளிவாக இருக்கும்போது என்னை சுற்றி எல்லாம் தெளிவாக இருக்குவாங்க நான் எதை பிரார்த்தனை பண்ணுறேனோ அது என்னை சுற்றி நடக்கும் அந்த ஒரு வைப்ரேஷன் என்னை சுற்றி உண்டாக்கும் நான் எதை சந்தோஷமாக நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ரசிக்கிறனோ அந்த சந்தோஷம் என்னை சுற்றி நடக்கும் நான் எவ்வளோ ஆரோக்கியமாக உணர்கிறனோ அவ்வளோ ஆரோக்கியமாக இந்த என்னை சுற்றி அந்த ஆரோக்கியம் உண்டாகும் நான் எவ்வளவு இந்த உலகத்தில் இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னை சுற்றி இந்த உலகம் பாதுகாப்பாக இருக்கிறது எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும் ஓகே ஆனால் நான் சோகமாக இருந்தேனா நான் கவலையாக இருந்தேனா நான் வந்து திமிராக இருந்தேனா நான் ஆணவமாக இருந்தேண்ணா பொய்யாக நான் புரட்டாக இருந்தேனா என்னை சுற்றி அதே மாதிரி தான் நடக்கும் சரியா ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன சொல்லுவாருன்னா உங்கள் விஷயத்தை உங்களுக்குள்ளேயே உருவாக்குங்க உருவாக்குங்க தயாராகுங்க தெளிவாகுங்க நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ற ஒரு விஷயத்தை தெளிவாக்குங்க ஒன்றுமே தெரியாமல் நம்ம பாட்டில் கண்ண மூடி போய்கிட்டே இருக்கக்கூடாது நமக்காக ஒரு பிரார்த்தனை மற்றவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை இன்றைக்கி நம்ம வாழ்ந்துன்று இருக்கணும் ஏண்ட் ஆஃப் டே ராத்திரி படுக்க போகும்போது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நாம் எனக்காக என்ன செஞ்சேன் நான் எனக்காக என்ன பண்ணினேன் நான் எனக்காக ஒரு நிமிஷம் என்ன பண்ணேன் நான் ஏதாவது ஒரு குருவை பற்றி படித்தேன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் என் காதலில் கேட்டேன்னா புதுசாக என்னை ஹென்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்னை வளர்த்து வளர்த்துக்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன் இன்றைக்கி ஒரு தடவை ஓம் நமஸ்வாய் சொன்னா இல்லை ஓம் சக்தி பராசக்தினா இல்லை ஜீசஸை பற்றி பேசுனண்ணா உங்களுடைய குருவை பற்றி நீங்கள் எதாவது பேசுனீங்களா ஏதாவது புதுசாக செஞ்சீங்களா நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள் ஹென்ஹான்ஸ் பண்ணிக்கிங்க வளர்த்துக்குங்க ஏதாவது ஒரு புது விஷயங்களை காதில் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் போடப்பட்ட விஷயம்தான் உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியும் ஸோ அந்த வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்கிறேன் ஆத்மஜோதி ஏற்றுகிறது எல்லாருக்குமே நிறையா விஷயங்கள் இது நடக்குது அது நடக்குது இது நினச்சி அது நடந்துச்சி சரி அதெல்லாம் ஓகே அப்போ நடக்கலைன்னா ஆத்மஜோதி பொய் அப்படின்னு சொல்லிடக்கூடாது சரியா எதையும் தாங்கிற மனப்பக்குவத்துக்குள்ளே வரணும்னு தான் ஆத்மஜோதி ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ஆத்மஜோதினா இந்த ஆன்மாவுக்கும் இந்த ஆன்மா ஜோதி அதுனால் எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ நான் வந்து நேற்றுலேருந்து உலக பிரார்த்தனைக்காக ஒரு ஜோதி ஏற்றிட்டுருக்கேன் சீக்கிரமாக நல்ல விஷயம் நடக்கணும் சரியா நானும் நிறையா ஊர்களுக்கு போகாமல் ஸ்டக் ஆகிட்டேன் அதனால் நிறைய பேரோட கனவுகள் செதஞ்சி போச்சு நிறையா படிப்புகள் செதஞ்சு போச்சு பிள்ளைங்களோட கனவுகள் செதஞ்சு போச்சு நிறைய தொழில் இப்போ தான் ஆரம்பிக்கணுன்ற அந்த வயசு காலகட்டத்தில் தக்காய் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க நம்ம பசங்கள்லாம் பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் பேசி அதை அப்படியே நிற்கிது ரெண்டு மூணு தடவை நின்று போச்சா ஒரு பொண்ணு அன்றைக்கி கேட்குது என்னக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கனவுகள் வச்சுருக்கிறவங்க எல்லா கனவுகளும் செதஞ்சு போச்சு இந்த காலகட்டம் இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய இழந்துட்டாங்க உறவுகளை இழந்துட்டாங்க சொந்த பந்தங்களை இழந்துட்டாங்க இனிமேல் சந்திக்கவே முடியாதுன்ற ஒரு காலகட்டம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் நல்லா வாழ்ந்திருக்கேன் பரவாயில்ல இந்த ரெண்டு வருஷம் லாக்டவுன் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்க முடியாது போல் இருக்குது அதனால் ஒவ்வொ இந்த நிமிஷமாவது வாழ கற்றுக்கங்க ஒவ்வொரு நிமிஷம் வாழ கற்றுக்க உங்கள் நோக்கத்தை பாருங்கள் நான் வாழ வந்தேன் நான் இந்த உலகத்துக்கு வாழ வந்தேன் நான் சந்தோஷமாக இருக்க வந்தேன் நான் என்னையை பற்றி புரிஞ்சுக்க வந்தேன் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண வந்தேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நினைப்பேன் ஆனால் நானும் நல்லா இருக்கணும் அதுலேயும் இறைவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றி சொல்லி பழகுங்க இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சிவா மேக் இட் சிம்பிள் மேக் இட் சிம்பிள் அகலக்கால் வச்சு ரொம்ப கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் நாளைக்கு ம் மேக் இட் சிம்பிள் ஷிவா இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் இன்னைக்குள்ள கதை உங்களுக்கு புரிஞ்சால் சரி எந்த நோக்கத்துக்கு போய்கிட்டு இருக்கோன்ற தெளிவான சிந்தனையில் போய்கிட்டே இருங்க இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணமாக ஃபீல் பண்ணுவீங்க சிவா உங்களுடைய ஆத்மஜோதி எல்லா ஆத்மஜோதியும் நான் பார்த்தேன் இது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கதெல்லாம் நான் பார்த்தேன் உங்களோட பேர் என்னாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாட்டாலும் அந்த ஆத்மஜோதியோட அந்த அழகு சுற்றி நீங்கள் அடிக்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட பிரார்த்தனையில இந்த உலக பிரார்த்தனையை சேர்த்துக்க மறந்துடாதீங்க இந்த உலகத்துக்காக ஒரு பிரார்த்தனை இந்த உலகம் நன்றி சொல்லுங்கள் அதாவது உலகத்துக்காக ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் எப்படி நன் எப்படி மாயா உலக பிரார்த்தனை செய்யறது அப்படின்னா உங்கள் உங்கள் பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் இல்லை இறைவா இந்த உலகத்தை காப்பாற்றிட்டீங்க ரொம்ப நன்றி இறைவா ஒரு பெரிய நரகத்தை இப்போ சொர்க்கமாக்கிட்டீங்க ரொம்ப நன்றி இறைவா எல்லா மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இறைவா நல்ல விஷயங்களை நிறைய நடக்க வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றி இறைவா மக்களே இந்த ஜீவராசிகளை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கீங்க ரொம்ப நன்றி இறைவா இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப சுத்தப்படுத்தியிருக்கீங்க ரொம்ப நன்றி இறைவா நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் சொந்த பந்தங்களோட ஒன்றா ஒற்றுமையாக ரொம்ப நன்றி இறைவா என் மூச்சை என் உள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் இதை எல்லாரும் நீ படைத்த இந்த உலகத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த உலகம் ரொம்ப நன்றி இறைவா போதும் இதுதான் உலக பிரார்த்தனை சரியா சிவா நீங்கள் ஆத்மஜோதி ஏற்றுறீங்க இல்லையா அந்த ஆத்மஜோதியை இது கடைசியாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் இந்த மெசேஜை ஞாபகம் வச்சிங்க நீங்கள் ஆத்மஜோதி ஏற்றுறீங்க இல்லையா அந்த ஆத்மஜோதி உங்களுக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கணும் அதாவது உங்களுக்குள்ள அணுகுக்குள்ளே கண்ணுக்குள்ளே மூக்குக்குள்ளே அந்த உடம்பு ஆத்ம ஆத்மஜோதி எரியிற மாதிரி ஒரு கற்பனையை நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களை சுற்றி எறிகிற மாதிரி நினச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உள்ள அந்த உடல் உள்ளே இந்த ஆன்மாக்குள்ளே ஒரு ஜோதி எரியதான் நினச்சி பாருங்கள் இந்த உங்களுக்கு யாரெல்லாம் மனிதர்கள் தெரியுமா அவங்களுக்குள்ளெல்லாம் அந்த ஆத்மஜோதி உங்களுடைய ஆத்மஜோதி எறிகிற மாதிரி நினச்சி பாருங்கள் இந்த உட உலகம் முழுவதும் ஆத்மஜோதி எரி ஏறிகிற மாதிரி நினச்சி பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஜோதி எரிது அந்த ஜோதியோட கனெக்ஷனில் இறைவனோட ஆசீர்வாதம் நிறையா வருது நிறைய பூக்கள் அதாவது ரோஜா பூ இதழ்களும் சரி இல்லை வேறு வேறு வாசனையான மல்லிகைப்பூவும் சரி அதோடு சேர்ந்து பன்னீரும் சேர்ந்து இந்த உலகம் முழுதும் தெளிக்கப்படுது எல்லா மக்களும் ஓய்வு பெறுகிறார்கள் இந்த உலகம் ஓய்வு பெறுதுன்னு நினச்சி ஒரு கற்பனையாக பாருங்கள் அப்படியே ஷிவா இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் மற்றவர்கார்த்தனை செய்யும் போது நாம் எடுத்த என்ன பிறவி பயனை அடைஞ்ச மாதிரி இருக்குது சிவ சிவா மாயா செய்த பூஜா பலன் புண்ணியங்கள் தானங்கள் தர்மங்கள் இறை சக்தியோட பேரருள் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் சிவா மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் பாய்